அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த ஐந்து ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திருமணம் நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறதே திருமணம் தான். அவங்களுக்கு அமையக்கூடிய துணையை பொறுத்து தான் ஒருத்தருடைய வாழ்க்கை சொர்க்கமா அல்லது நரகமானே முடிவு பண்ண ஆரம்பிக்கும். பொதுவா சைக்காலஜி படி பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய 90% பிரச்சனைகள் திருமணத்துக்கு பிறகுதான் வருதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட திருமணம் ஒரு மனிதனோட வாழ்க்கையை முற்றிலுமா மாற்றக்கூடிய ஒரு விஷயம். பொதுவா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருந்த குணங்கள் அப்படியே திருமணத்துக்கு பிறகு முற்றிலுமா மாற ஆரம்பிக்கும். அதுதான் திருமணத்தோட சக்தி. ஒரு ராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு அவங்களோட திருமண வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியா கணிக்கப்படுது. அதை இந்த வீடியோல பார்க்கலாம். இவங்களுடைய குணம் இது மாதிரிதான் இவங்க நடந்துப்பாங்கன்னு தெரிந்தா உங்களுடைய பார்ட்னரா இவங்க இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல நீங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சொர்க்கமா மாறும். இல்லைன்னா உங்க வாழ்க்கையும் ஒரு கடினமான சூழ்நிலை தான் செல்லுமே. நான் சொல்லக்கூடிய ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட குணம் தகுந்தாற் போல பிரதிபலிப்பு இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுகிட்டா போதுமானது. அதே போல இதுல உங்க ராசி இருந்தா நீங்களுமே உங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதுமானதா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே விட்டு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாவே அது போதுமானதா உங்களுக்கு இருக்கும். அதுல முதலாவது நம்ம பார்க்க போறது மேஷம். மேஷ ராசிக்காரங்க எப்பொழுதுமே தலைமை குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே முன்னிலையில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சின்ன விஷயத்துக்குமே கோவப்படுவாங்க. இவங்க கோவப்படக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னன்னா எல்லாமே சரியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க தான் மேஷ ராசிக்காரங்க. எல்லாத்தையுமே தான் இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. எல்லா வகையிலுமே தன்னால தீர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மேஷ ராசிக்காரங்க. அதன் காரணமா தான் இவங்களோட வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகு அவங்களோட துணை ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அதனால இவங்க ரொம்ப பெரிய அளவு கோபம் அடைய ஆரம்பிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இவங்க பண்ண கோபத்தினால பாதிப்புகள் வருதுன்னு தெரிஞ்ச பிறகு மன்னிப்பு உடனடியா கேட்பாங்க. ஆனா அவங்களோட துணை அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா போகும், இல்லாட்டி கடினமா மாறிடும். ரெண்டாவது மிதுனம். வாழ்நாள் முழுவதுமே இவங்க ஒரே துணையோட இருக்க மாட்டாங்க. வாழ்க்கைய அனுபவிக்கணும், சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கணும்னு நினைப்பாங்க. சோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இதே போல மகிழ்ச்சியான மனநிலை கொண்டவங்களா இருக்கணும். அதாவது வாழ்க்கைய வாழ்றதுக்கான மனநிலை கொண்டவங்களா இருக்கணுமே. இந்த குடும்பம் பந்தம் அப்படின்னு அதுல ரொம்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாம எதுவா இருந்தாலுமே சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சந்தோஷமா தான் பாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சா அவங்க வாழ்க்கை சொர்க்கமா மாறும். இல்ல ஒரு கட்டுக்குள்ளதான் இருக்கணும், ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லி மிதுன ராசிக்காரங்களை ரொம்ப அடைச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையில மேலும் மேலும் பிரச்சனையாகி கஷ்டத்தோட தான் போகுமே. சோ மிதுன ராசிக்காரங்களா நீங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அல்லது நீங்க மிதுன ராசிக்காரங்க திருமணம் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதா மாறும். மூன்றாவது கன்னி. உறவுகள் மற்றும் திருமணம் இது மாதிரியான எல்லா அம்சங்களுமே கலைத்தேர்ந்தவங்களாகவும் உறுதியாகவும் இருக்கிறவங்க தான் கன்னி ராசிக்காரங்க. ஆனா இவங்களுடைய ராசிப்படி திருமணத்துக்கு பிறகு கடுமையான பிரச்சனைகள் வரும். இவங்களோட வாழ்க்கையில வந்து சண்டைகள் சச்சரவுகள் இருந்துட்டேதான் இருக்குமே. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனவிரத்தி திருமண முறிவு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? இவங்க கையாளக்கூடிய விதம் தான். எந்த ஒரு விஷயமே எடுத்தறிந்து பேசக்கூடிய தன்மை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குணத்துல இருக்கிறவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரங்க. அதனால கன்னி ராசிக்காரங்க விட்டு கொடுத்து போங்க, பொறுமையா இருங்க. நம்ம வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையின் முடிவாயிருச்சுன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும். நீங்க ரொம்ப அன்பு கொண்டவங்களா இருக்கிறீங்க, உங்களோட துணையும் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்தா போதுமானதா இருக்கும். அடுத்தது விருச்சகம். இவங்க அதிகமா காயப்படக்கூடியவங்க இவங்க தான். விருச்சக ராசிக்காரங்களை சில சமயம் வெளியிருந்து பாக்குறதுக்கு கரடு முரடானவங்களும் கோவப்படக்கூடியவங்களும் தெரியும். ஆனா உண்மையிலேயே விருச்சக ராசிக்காரங்க அப்படி கிடையாது, ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவங்க தான். அதிகமா காயப்படக்கூடியவங்களா இவங்க தான் இருப்பாங்க. எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூடியவங்களா இவங்க இருக்க மாட்டாங்க. மனசுல இருக்கிறத அப்படியே வெளியே பேசக்கூடியவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க. இதனாலதான் ஒவ்வொரு நடவையும் பிரச்சனையில மாட்டுவாங்க. இவங்களுடைய துணை இதை புரிஞ்சுகிட்டா போதுமானதா இருக்கும். இவங்க மனசுல ஒண்ணு வெளிய ஒண்ணு பேச மாட்டாங்க, மனசுல பட்டதா அப்படியே சொல்லுவாங்க. அதனால பிரச்சனையில சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. சோ அதை புரிஞ்சுகிட்டாவே போதுமானதா இருக்கும். உறவுல கொஞ்சம் அதிகாரமும் இருக்கும், தான் சொல்றத கேளு அப்படிங்கிற எண்ணமும் இவங்களுக்கு இருக்கும். ஆனா அதை புரிஞ்சுகிட்டா போதும். விருச்சகம் குழந்தைக்கு சமம் தான். கடைசியை நம்ம பார்க்க போறது மகரம். இவங்க பெரிய வேலை செய்யறவங்க. அவங்க தங்களோட வேலை பற்றி தான் அதிகமா யோசிப்பாங்களே. எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தொழில் என்னவோ தன்னோட வேலை என்னவோ அதுல அதிக கவனம் செலுத்துவாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுவே நீங்க ஒரு பெண்களா இருந்தாங்கன்னா உங்களுடைய வேலை நான் சமையல் பண்ணணும், குழந்தைங்களை பார்க்கணும், இல்ல நீங்க வேலைக்கு போனாலும் நீங்களும் அதே மாதிரிதான் இருப்பீங்களே. இவங்க எப்பொழுதுமே தங்களோட வேலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா அதே நேரத்துல தங்களோட துணைக்கு அவங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை இவங்க சரியா கொடுக்க மாட்டாங்க. இவங்களை
பொறுத்தளவுக்கு தனக்குன்னு ஒரு கடமை இருந்தா அந்த கடமையை சரியா பண்ணி முடிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர தன்னை சுற்றி உள்ளவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். சோ மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கடமையில சரியா இருக்கிறீங்க, அதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனா உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன், உங்க வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறும். நன்றி, வணக்கம்.